ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி வீட்டில் மீதி இருந்தால் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த பொரியை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஆரோக்கியமான மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம தனித்தனியாக மாவு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரே மாவை யூஸ் பண்ணி மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இது ஹெல்த்தியாக மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பூஜைக்கு வாங்கின பொறி மீதி இருக்குது இந்த பொரியை யூஸ் பண்ணி தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் இப்போ இதை மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் மூணு கப் அளவுக்கு பொரியை அளந்துட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பொறி நமக்கு நல்லா அரைபட்டு வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக வந்திருக்குன்னு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு கப் பொறி எடுத்துருக்கோம் எந்த கப்பில் பொறி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள் மாவு நமக்கு எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நான் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது இதில் ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா ஊறணும் அதனால் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருவோம் ஊறட்டும் மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருவோம் கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சீரகம் கருகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருவோம் நல்லா வறுபட்டு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை குடமிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கேரட்டும் குடமிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் உங்ககிட்ட கேரட் குடமிளகாயெலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் வெங்காயத்தை மட்டும் தாளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுவுமே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம் நம்ம சேர்த்த காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கேரட்டை இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா உடையுது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுருவோம் இது நல்லா முழுமையாக ஆறணும் நம்ம மாவு ரெடி பண்ணி இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை பார்த்துருவோம் பாருங்கள் நம்ம சேர்த்த ரவை எல்லாம் நல்லா ஊறிட்டு எந்தளவுக்கு மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு நமக்கு எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்கறிகள் அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு அப்புறமா இதை நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு கரைப்போம் இல்லைங்களா அதை விடவே கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே மாவு நல்லா தான் இருக்கும் பாருங்கள் மாவு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஈனோவுக்கு பதிலாக சமையல் சோடா கால் டீஸ்பூன் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பொறுமையாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடுங்க ஈனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு நமக்கு ஓரளவுக்கு நல்லா பொங்கி வரும் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்கு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம் இட்லி வேகும்போது இன்னும் சைஸ் பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப பெருசாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதும் நம்ம இட்லி பிளேட்டை அதில் வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வெந்து வந்திருக்குன்னு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த இட்லியை நம்ம எடுத்துருவோம் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இட்லி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா ஹெல்தியான பொறி இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ இந்த இட்லி எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருவோம் அடுத்ததாக தோசை செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி நார்மலாக தோசை செய்யாமல் பண் தோசை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கு ஸ்டவ்ல ஆப்பக்கல் வச்சுட்டு அதில் ஒன்றரை கரண்டு அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் நல்லா வேகட்டும் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்து கலர் மாறி இருக்குது பாருங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் அவ்வளோதான் நமக்கு தோசையும் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம குழிப்பணியாரம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வில் குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கல் ஓரளவுக்கு சூடானதும் இதில் முக்கால் குழி அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மாவை சேர்த்துக்கலாம் பனியாரம் வேக வேக நல்லா எழும்பி வரும் அதனால் ரொம்ப நிறைய மாவு சேர்க்காதீங்க முக்கால் குழி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் விட்டுருவோம் நல்லா வேகட்டும் பாருங்கள் வெந்ததும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா நல்லா வெந்து அந்த பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க திருப்புறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும் நமக்கு கொஞ்சம் கூட அடியில் ஒட்டாது பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஈஸியாக திருப்ப வருதுன்னு இப்போ திரும்பவும் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரணும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம எடுத்துருவோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் பொரியை யூஸ் பண்ணி ஒரே மாவில் மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டோம் நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி தோசைன்னு ஏதாவது ஒரு ரெசிபி தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஒரே நேரத்தில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரமும் ஆகாது ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் இருக்கக்கூடிய பொரியை யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள் யாருமே வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ